வெல்கம் டு ஆண்டி நடராஜன் சேனல். நாம் இப்போது சேமியா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சேமியாவை எல்லாத்தையும் உடச்சி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அதே பேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை தாளிச்சிடலாம். திராட்சை வந்து சீக்கிரம் இதுவாகிடும், ஸோ அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு முந்திரியை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். அதாவது ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அதில் ஒரு 4 ஏலக்காய் இடித்து போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வேகணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேமியா இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம சேமியாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபுட் கலர் சாப்பிட மாட்டீங்கன்னா ஆப்ஷனலாக இது வந்து நான் பண்ணுறேன். இல்லைனா வந்து நீங்கள் ஃபுட் கலர் கூட அதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ட்ரை பீட்ரூட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இதை வந்து நான் இந்த சேமியாவில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர் சாப்பிடுவீங்கன்னா ஃபுட் கலரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃபுட் கலர் வந்து நம்ம உடம்புக்கு அன்ஹெல்த்தி, அதனால தான் நான் இதை பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பீட்ரூட் பவுடர் எப்படி செய்யணுன்றதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் எப்படி செய்யணுன்ட்டு. இப்போ வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா கிண்டி விடுறேன். ஸோ நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நம்ம சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஆண்டி நடராஜன் சேனல்.